ஐயா ராசா செல்லங்களா, எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை இங்க கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறேன். என்னுடைய ரசிகர்கள் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு கிடைச்ச முழுமையான நண்பர். வேற லெவல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால் ஒரு சூப்பரான வால்வோ மாடிஃபைட் பஸ் இந்த மோடோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மோடில் வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியாமல் போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கை ஸ்பீடு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மோடுக்கான ஸ்பீடு வந்து ஒரு 200 வரைக்கும் போகும் ஆவரேஜாக. பிக்கப் வந்து நல்லாயிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் சைடில் பாருங்கள் கார்னரில் ஒரு 6th கேட்டில் 130-140 அந்த மாதிரி ஈஸியாக ரீச் ஆகிடும். எந்த ஒரு அதாவது ஒரு ஒரு பஸ் ரொம்ப வந்து ஸ்லோவாக போகும் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லாவே பிக்கப் வந்து பஸ்ஸுக்கு ஏற்ற பிக்கப்பு. பிரேக்கு கண்ட்ரோல் வந்து பார்க்கலாம். பிரேக் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பிரேக்குமே பிடிச்சோன்னே நிற்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தான் பிடிச்சேன். அதாவது எங்கே அப்படின்னா இங்கே முன்னாடி பிடிச்சி இங்கே வந்து நின்றுச்சு. இதுதான் பஸ்ஸோட இன்டீரியர் அவுட் சைடு. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பஸ்ஸு லென்த்தாக. ஆனால் வால்வோ ஸ்கேனியா அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ கைஸ், இந்த மோடுக்கு வந்து 3 அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம இப்போ அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த மிரரில் இருக்க ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதான் ஃபஸ்ட் அனிமேஷன். செகண்ட் அனிமேஷன் என்ன அப்படின்னா மேலே இருக்கிறது இந்த இது வந்து ஓப்பன் ஆகும், அந்த ஏர் போகிறது. இதுதான் வந்து 2nd அனிமேஷன். 3rd அனிமேஷன் இந்த முன்னாடி இருக்குது. அந்த பார்த்திங்கன்னா கீழே ஒன்று போயிடும் அந்த அனிமேஷன் கிளிக் பண்ணோன்னே. இதுதான் வந்து 3rd அனிமேஷன். மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மோடுக்கு வந்து 3 அனிமேஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இந்த மோடுக்கான இன்டீரியர். இந்த மோடுக்கு இன்டீரியர் பார்த்திங்கன்னா இதுதான் இன்டீரியர். பேட் லெவலில் இருக்கல இன்டீரியர். சீட்ஸ்லாம் பாருங்கள், ஸ்லீப்பர் கிடையாது, சீட்டர் தான். சீட்ஸ்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. கீழே வந்து உள்ள ரெட் கலர் மேட்டு விரித்து வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது கைஸ். மோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இதுதான் மோடு, வேறு லெவலில் இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பரான மோடு தான் அது. பார்த்திங்கனாலே தெரியும் உள்ள இதுதான் இன்டீரியர் டேஷ்போர்டு. இது இப்படி தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். நார்மலான இல்லை, அதோட நல்லாவே இருக்குது. பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்க கைஸ் மோடை பொறுத்தளவு லைட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் லைட்டிங்ஸு. கீழே வந்து லைட்டிங்ஸ் இருக்குது. அதாவது இங்கே வந்து கீழே பாருங்கள் எல்லா லைட்டும் ஆன் பண்ணிங்கன்னா பிளிங்கிங் லைட்டு. உள்ளே வந்து இதுதான் லைட்டிங்ஸ். அந்தளவுக்கு லைட்டிங்ஸ் இல்லை. கீழே வந்து அந்த நடந்து போகிற வழியில் வந்து சைடில் வந்து ஒரு லைட்டும், சீட்ஸுக்கு மேலே வந்து அந்த டாப்பில் வந்து ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல கைஸ், சூப்பராக இருக்குது. கரெக்டாக அந்த இதுக்கேற்ற மாதிரி லைட்டு. பாருங்கள் மேலே வந்து அது என்ன ஏசி வெண்ட்டா இல்லை ஸ்பீக்கரானு தெரியல, ஏசி வெண்ட்டு தான் நினைக்கிறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா லைட் விட்டு தெரியுது. சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலர் கோட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. பஸ் மோட் பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் நம்ம பஸ் மாதிரி இன்னொரு பஸ் பக்கத்தில் நிற்குது. முன்னாடி இந்த லைட்டு தான் கைஸ் பார்த்திங்கன்னா தெரியும். முன்னாடி வந்து மேலே வந்து லைட் இருக்குது. கீழே வந்து இந்த ப்ளூ கலரில் அந்த இண்டிகேட்டர் பக்கத்துலலாம் லைட் இருக்குது. இவ்வளோதான் இந்த மோடை பொறுத்தளவு லைட்டிங். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.